உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நோய் தொற்றுகள் பரவ வாய்ப்புண்டு அதேபோல குழந்தை பிறப்பை தள்ளி போடுவது தவிர்ப்பது என பல விஷயங்களும் நாம் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதில் எது அதிக பாதுகாப்பு நிறைந்தது எது கருத்தடைக்கு உதவும் என்ற வித்தியாசத்தை பெரும்பாலும் தெரிவதே இல்லை நிறைய பேர் இரண்டுமே ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படி அதில் என்ன வித்தியாசம் எது பாதுகாப்பானது என்றுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருத்தடை என்பதை காண்ட்ராசெப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கருத்தடைக்கான கருவி என்பது உடலுறவின் போது கர்ப்பம் தறிக்காமல் இருப்பதற்காக நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கையாகும் அந்த கருத்தடைக்காக நாம் பயன்படுத்தும் கருவிகள் நிறைய உண்டு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் காண்டம் காண்டம் எனும் ஆணுரையாக கூட இருக்கலாம் டயப்பராகவும் இருக்கலாம் பாலியல் நோய் தொற்றுகள் பரவாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுகிறது பயன்படுத்துகிற உத்திதான் பாதுகாப்பான உறவுக்கான கருவியாக இருக்கின்றன இப்படி பாதுகாப்பான உறவுக்கான கருவியாக காண்டமை தான் பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிறார்களா என்று கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நிறைய பேர் மாத்திரைகள் ஆணுரைகளை மட்டும் கருத்தடை சாதனமாக செயல்பட போதுமானது என்று எண்ணிக்கொண்டு ஏதாவது ஒன்றை மட்டும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நிறைய காண்டம் ஃபேப்ரிக் சரியானதாக இருப்பதில்லை உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே நிறைய முறை கிழிந்துவிடும் அபாயமும் உண்டு அதனால் காண்டம் கரு உருவாவதை தடுக்க பெரிதாக கை கொடுப்பதில்லை என்றும் சொல்கிறார்கள் காண்டம் நிஜமாகவே பாலியல் தொற்றுகள் உண்டாகாமல் இருக்குமா ஏனென்றால் காண்டம் பயன்படுத்தும் போது அதன் தரம் மிகவும் முக்கியம் மிக மெலிதான ஃபேப்ரிக் சரியில்லை என்றால் கிழிந்து போக வாய்ப்பும் உண்டு அதனால் பாலியல் தொற்று உண்டாக ஏற்பட நிச்சயம் வாய்ப்பும் உண்டு அதனால் வெறும் காண்டம் மட்டுமே பாலியல் நோய் தொற்றுகளில் இருந்து அவ்வளவு பாதுகாப்பானதாக இருப்பதில்லை அதனால் கருத்தடைக்கு திட்டமிட்டாலும் சரி பாலியல் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பிற்கு பயன்படுத்த நினைத்தாலும் என்ன செய்யலாம் பாதுகாப்பிற்காக காண்டம் பயன்படுத்தலாம் ஆனால் அது மட்டுமே போதுமானதாக இருப்பதில்லை அதனால் உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆணுரையோடு சேர்த்து மாத்திரைகளையும் பயன்படுத்தலாமா வேறு எப்படி தவிர்க்கலாம் என்பது பற்றியும் தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி